வணக்கம் நான் ஆதி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எம்எஸ்எம்மி இப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இயை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு வாட்ஸ்அப்பில் கூட நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க லோன் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த சைட்டு ஏன் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க அந்த சைட்லேயே கொடுத்துருக்காங்க எம்எஸ்எம்இ சைட்லேயே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த எம்எஸ்எம்இ சைட்டில் வந்து லாகின் பண்ணுறதுனால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது இந்த டைத்துலேருந்து இந்த டைம் வரையும் தான் இந்த சைட்டு வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதிலே கொடுத்துருக்காங்க அந்த போன வீடியோ நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை எப்படி அப்ளை பண்றது அந்த சர்ட்டிவிட்டை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற வீடியோ தான் போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐபட்டல லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவா தான் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து என்ன அறிவிப்பு அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் வரையும் வந்து நீங்க எம்எஸ்எம்இ சர்டிபிகேட்டை வச்சு லோன் வாங்கிக்கலாம் ஆனா இப்போ வந்து அது ஒரு கோடி ரூபாயா வந்து பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புன்னு ஒரு அறிவிக்கலை இருந்தாலும் ஒரு மூணு சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன் என்ன சைட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த சைட்டு மூலமாக எப்படி எம்எஸ்எ சர்ட்டிஃபிகேட்டை வச்சு லோன் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக அந்த நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் வீடியோ பாருங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நம்ம இப்போ ஃபைனலாக வீடியோக்கு வந்தாச்சு இப்போ இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஆன்லைனில் மூணு டைப் ஆஃப் கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோன் வாங்கிக்கலாம் என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டிகிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் இல்லை படிக்கலான எட்டாவது பாஸ் அப்படின்னா வாங்கிக்கலாம் இல்லை நார்மலாக வந்து கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்காங்கள்ல அவங்களுக்கான ஒரு லோனும் வாங்கிக்கலாம் அதுக்கான வெப்சைட்டு தான் இப்போ ஒரு மூணு வெப்சைட்டை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு வந்து கவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு பாக்கி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட காமன் வெப்சைட்டு யார் வேணால் அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் இந்தியன் கவர்மெண்ட் ஓவரால் இண்டியன் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டை பார்ப்போம் இந்த வெப்சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மூணு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ப்ர இது ப்ரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இதிலே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும் இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க மேலே மொத்தம் அஞ்சு கார்னர் இருக்கும் அஞ்சு இதையும் நீங்கள் ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது லோன் அப்ளை ஆகிடும் இதில் உங்களோட லோனோட ஏஜென்சி எல்லாமே கொடுங்க உங்களோட ஏரியா மாவட்டம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் முத்ரா அப்ளிகேஷன் ஐடின்ட்டு இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் முத்ராவில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த லோனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கான லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் முத்ரா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அதை நீ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வேணால் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒய்டி யோகா ஆதாரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அந்த நம்ப எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்லேயே ஒரு ஆதார் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆதார் நம்பரு பேன் கார்டு நம்பரு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வெப்சைட் வெப்சைட்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புலாம் படிச்சுட்டு வேலை தேடுற அதாவது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு லோன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய தொழில் தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தலைமுறையாக இருக்கணும் உங்கள் ஏரியாவில் நீ அதாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தான் முதல் தலைமுறையாக இருக்கணும் கல்வி தகுதி வந்து பட்டப்படிப்பு இப்படி இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு துறையில் வந்து நான் அனுபவப்பட்டுருக்க ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும் ஓகேவா இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசு வரையும் இதில் வந்து இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செக் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் இதில் யார் யாருக்கெல்லாம் லோன் கொடுக்கக்கூடாது இதில் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன கேட்டகரிக்கு லோன் கிடையாதுங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா படிவம் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் பார்ட்னர்ஷிப்பாக இல்லை இண்டிவிஜுவலானு கேட்கும் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம் வரும் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க பார்த்து கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபில் அப் பண்ணுங்கள் உங்களுக்கான இது வந்து லோன் வந்து அப்ளை ஆகிடும் ஏன் நான் வந்து இதை ஃபுல்லாக நான் காட்டலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு இதை ஃபுல்லாக லெசன் மாரி நான் எடுக்கிறதுக்கு இந்த கமாண்டில் நீங்கள் கேளுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு நல்லா வேணும்னு சொல்லிட்டு எது எதுக்கு எந்த இதுக்கு வந்து அதிக கமாண்ட் வருதோ அந்த இதை நான் வந்து ஒரு லோனாக ஒரு ப்ரொசீஜர் ஃபுல் ப்ரொசீஜராக எடுத்து நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி ரெடி பண்ணுறேன் இதில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்னதாக தான் இருக்கும் எல்லாமே தெரிஞ்சது தான் இருக்கும் இதில் வந்து நிறைய சின்ன சின்ன டாக்குமெண்ட் தான் கேட்பாங்க ப்ரூஃப்னு எதுவும் கேட்டாங்க அப்படின்னா அந்த எம்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புங்கள் இடத்தோட ப்ரூஃப் கேட்டாங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு இந்தமாரி எதுவும் சின்ன சின்ன ஜிட கொடுங்க ஓகே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா படிப்பு அதாவது எட்டாவது ஃபெயிலாகி இருக்காங்கள்ல சாரி எட்டாவது பாஸ் ஆகி அதுக்கப்புறம் படிக்க முடியாமல் இருக்கிறவங்க வந்து லோன் லோன் அப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கான இது வெப்சைட் இது இந்த வெப்சைட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நல்ல கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதேமாரி படித்து படித்து முடித்தவங்களுக்கு இது கிடையாது கொஞ்சம் படிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பிஸ்னஸ் செய்யணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உள்ள வெப்சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா படித்து அதாவது பட்ட படிப்பு முடிச்சுட்டு இந்த வெப்சைட்டில் தேவையில்லாமல் அப் அப்ளை பண்ணிடுறாங்க இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் இவங்க கல்வி தகுதி கொடுத்துருப்பாங்க பாருங்கள் எட்டாம் வகுப்பு இருந்தால் போதும் மாதம் வருமானம் வந்து அஞ்சு லட்சத்துக்கு அஞ்சு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும்னா அஞ்சு லட்சத்துக்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது ஓகேவா அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்கள் இதில் வந்து இந்த ஆடு மாடு கோழி முயல் பட்டுப்புழை இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடுது ஓகேவா நீங்கள் அதில் ப்ரொசீடிங்கர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்துடுது இந்த பேஜ் மட்டும் கொஞ்சம் லோட் ஆகாது மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும் ரெஃப்ரெஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த பேஜ் லோட் ஆகுது ஏன் என்னன்னு தெரியல ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நான் வேணால் பண்ணி காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு கொடுத்துர்லாம் ஓகே ப்ரொசீடு ஸோ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் நான் இதில் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க இந்த 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 லோன் செக்ஷனில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஃபில்லப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா கல்வி தகுதி கம்மியாக கொடுத்துருக்கனால கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த முத்ரா ஃபஸ்ட்டு காமிச்சேன் அதுதான் பெஸ்ட்டு எல்லாருமே காமனாக அப்ளை பண்ணுறது நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள் அது அப்படி உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா ஏன்னா கமண்டில் இருக்கேன் கேளுங்க ஆனால் அவனை அடுத்த வீடு நான் அது ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோ வீடியோ வேணா போடுறேன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அப்போ தான் நான் உங்களுக்கு நான் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ